பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தாங்க இருக்கோங்க. ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட சில அன்பர்கள் இருக்காங்க, அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஐயா, நீங்கள் உங்களோட சிறிய அறிமுகத்தை பற்றி அரங்க டிவி நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஐயா. வணக்கம், எனது பேர் ஸ்ரீதரன், திருச்சி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இப்போ ஜாயின் கமிஷன் இன்கம் டாக்ஸாக இருக்கேன். நம்ம திருச்சி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து படித்தேன். அதுக்கு முன்னாடி சென்னை, டெல்லி எல்லாம் படிச்சுட்டு பாஸ்கர் சார், சுரேஷ்குமார் சார் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படித்து பாஸ் பண்ணோம். சார் தான் இந்த அரங்கத்துக்கு இங்கே அரங்கரையாக பார்க்குறதுக்கு இங்கே என்னை கூட்டு வந்த சாரும் நண்பர் அங்கே இருக்காங்க. அவங்க இது ஃபஸ்ட் டைமு நம்பர் சசிக்கு சார் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐயாவை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இன்றைக்கி ஏற்கனவே நிறைய கோயில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆர்வம் நிறைய உண்டு. இங்கே ஐயா வந்து பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நல்லது பண்ணணுட்டு எனக்கு. வெளியில் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் என்னென்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க ஐயா? இது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன் முதல் தடவையா. இது இந்த இது இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மறந்துருச்சு எனக்கு. இங்கே வந்து முதல் தடவை பார்த்தோன்னே மிக பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரமம், இவ்வளோ நிறைய பக்தர்கள் வந்து ஐயாவை சார் வந்து வந்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்கன்னா அது நிச்சயம் ஐயாட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயாவை சந்திச்சு இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆனது ரொம்ப எனக்கு மிக மகிழ்ச்சி. சரிங்க, ஓங்காரக்குடியில் வரதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய திரும்ப வரணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்கு. ஐயா சார் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய வந்து அன்னதானம் பண்ணுறது, மற்ற மக்களுக்கு நிறைய சேவைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு, அது மாதிரி வந்து அங்கே நண்பர் இருக்காரு, அவரும் சொன்னாங்க. நாங்கள் அதுவும் நாங்கள் வந்து இப்போ திட்டம் கேட்டிருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள், உதவிகள் எல்லாம் பண்ணணும் சமுதாயத்துக்கு தோணுது. சரிங்கய்யா.